ஜனங்களை நடத்தி சென்று உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் ஜனங்களை போஷித்தீரே உந்தன் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நல்ல ரெண்டு கைய ஜனங்களின் தாகம் தீர்த்தி உந்த ஜனங்களின் தாகம் தீர்த்தி உங்க நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர் உங்க நாமம் அதிசயம் இன்று அற்புதம் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என் கர்த்தர் செய்ய நினைத்தது
ஆசீர்வதிப்பதே. நம் கர்த்தருக்கு பிரிய ஆமே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். மறுபடி இஸ்ரவேலை ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆமென். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் அந்த 1st தேதி நியூ இயர் சர்வீஸ்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. டிசம்பர் 31st ஒரே பாவரிக்க ஜபமாக இருந்திருக்கும். ஆண்டவரே மிஸ் பண்ணிட்டேன், ஆண்டவரே அதை விட்டுட்டேன், ஆண்டவரே இதை தப்பு பண்ணிட்டேன். ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து நான் உங்களுக்காக நிற்பேன் ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, நான் பைபிளை படிப்பேன் ஆண்டவரேன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 5 நல்லா ஓடி இருக்கும் வண்டி, 6th மறுபடியும் பிரேக் டவுன் ஆகி இப்போ எதுக்கு தெரியுமா காத்துட்ருக்குது? அடுத்த டிசம்பருக்கு காத்துட்ருக்குது. வருஷம் இது என்ன நடக்குது? வருஷம் எனக்கு இதே போராட்டம் தானே. வருஷம் நான் இப்படியே பாவரிக்க ஜபம் பண்ணி என் வாழ்க்கையில் நான் இன்னொரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வராமல் இருக்கிறேன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறார். நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னா இந்த வருஷம் வெற்றிகரமாய் முடியும். பாருங்க, 2 இருந்தாங்க, எஸ்தர் நகோமி. சொல்லுங்க, இந்த 2 சண்டே ஸ்கூல்ல இருந்து ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்ஸு. எஸ்தர் இருக்கா பாருங்க, சண்டே ஸ்கூல் அங்கிள் ஏதாவது ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தா அப்படியே கேட்பான், அங்கிள் ஏதாவது ஒரு வசனம் சொல்லி கொடுத்தா அப்படியே கேட்பான், அப்படியே போய் ஜோம் பண்ணுவான். ஜோம் பண்ணிட்டு ஆண்டருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டா சின்ன வயசுல சாமுவேல போல.
நகோமியும் சலித்தவள் அல்ல, அவளும் அப்படிதான். ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு, ஓகேங்களா? ரெண்டு பேரும் திக், பயங்கர திக்கான ஃப்ரெண்டு. இவங்க டீனேஜ்ல இருந்து, மன்னிக்கணும், சின்ன பிள்ளைங்கள இருந்து டீனேஜ் ஆனாங்க. டீனேஜ் ஆனதுலேருந்து வாலிப பிள்ளைங்களாம் ஆனாங்க. வாலிப பிள்ளைங்களை ஆயிட்ட உடனே நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னது சொல்லுங்க, என்னம்மா சொல்லுவாங்க? வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கிறேன், வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. எவன் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடணும். அப்படி யாருன்னா அம்மா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, எங்க வீட்டு பக்கத்துல நாலு பிச்சைக்காரங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பிச்சு கொடுத்துருங்க. வார்த்தை கூட ரொம்ப கவனமா இருக்கணும், எவங்கிட்டயாவது பிடிச்சு கொடுத்துடணும். அதே மாதிரி தான் இந்த நகோமிக்கு திருமண வயசு வந்த உடனே இந்த நகோமி என்னம்மா பண்ணா, போனா அவரை மாப்பிள்ளப்பா மாப்பிள்ள அவரை பார்த்தாங்க, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிச்சு இவளுக்கும் பிடிச்சிடுச்சு. ஆனா இவளுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நம்ம என்னதான் பிடிச்சிருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன தெரியுமா பண்ணா, எஸ்தர் எஸ்தர் நீ நல்ல ஜோம் பண்ணுவலடி, இன்னைக்கு நைட்டு 12:00 உட்காரு, ஏசப்பா என்னை ஒருத்தர் பார்த்துட்டு போயிருக்கிறாரு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது, அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குது. ஆனால் அதே டைம் என்ன பாருங்கண்ணே, ஏன்னா நான் வேற யாரையும் கையை பிடிக்க முடியாது, அதுக்குதான். அதுக்காக நீ என்னம்மா பண்ணுற, தயவு செய்து இன்னைக்கு நைட்டு முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா கிட்ட இருந்து ஒரே ஒரு வாக்குத்தத்தை மட்டும் வாங்கி தாடி அப்படின்னு சொன்னான். எஸ்தர் என்னம்மா பண்ணிட்டா, வா என் ஃப்ரெண்டுக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடுறான். புரிதுங்களா? ஸ்தோத்திரமே சுநாதா, வாக்கு தரலனா ஆத்திரம் வரும் நாதா, எதையாவது பாடி ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்கை வாங்கிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை அவகிட்ட சொல்லு, வாசிங்க 1 யோவான் 4:17-18. 1 யோவான் 4:17-18. பாருங்க பாருங்க ஸ்கிரீன் பாருங்க. நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் இருக்கிறோம். 18, அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நல்லா கண்டுபிடிச்சிட்டா எஸ்தர், என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிட்டா, ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் நகோமிக்கு பயம் இருக்குது போல, அதனாலதான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஆச்சு. நகோமி என்ன தெரியுமா பண்ணா, அவ குளிச்சா, அவ ட்ரெஸ் போட்டா, அவ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டா, பைக்ல போயிட்டே இருக்கிறாள். திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வருது, நேத்து எஸ்தர்கிட்ட நம்ம ஜோம் பண்ண சொன்னமே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தரேன்னு சொன்னார, ஃபோன் பண்ணலான்ட்டு இப்படி ஃபோன் பண்ண உடனே எஸ்தர் அங்கேருந்து எடுத்தா, ஹலோ பிரைஸ் லாட்ரி நகோமி எப்படி இருக்க, நல்லா இருக்கு, ஏன் நேற்று கர்த்தர் பேசினாராடி, ஏய் ஆமாண்டி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அப்படியா என்னடி அப்படின்னு கேட்கும் பொழுது அவ ஆரம்பிச்சா பாருங்க, 1 யோவான் ஆரம்பிக்கும் பொழுது 1 சொல்லும் பொழுது ஒரு லாரி பின்னாடி வந்து பேங் அப்படின்னு ஒரு ஹாரன், இவ காதுல 1 விழல. யோவான் வாசிங்கன, யோவான் 4:17-18. யோவான் 4:17-18. எனக்கு புருஷன் இல்லை என்றால், எனக்கு புருஷன் இல்லை என்றால், இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ஆமா கரெக்ட் தான், நம்மளுக்கு தான் இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த வசனம் வாசிச்சா, எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். ஐயோ, நேத்து தான் நம்மளை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க, 5 புருஷன் நமக்கு இருந்தாரா, அதோட எப்படி வருது வசனம், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு, இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்ல, இதை உள்ளபடி சொன்னாய். அவ்வளவுதாங்க நகோமிக்கு வந்தது பாருங்க கோபம். அப்படி போன் பண்ணி, ஏ எஸ்தர் நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி, நீ போய் சொல்ற, ஆண்டவர் உன்கிட்ட பேசல அப்படின்னு ஒன்னே. எஸ்தர் கொஞ்சம் நல்லா ஜோம் பண்ற பிள்ளைல, கேட்டா உனக்கு என்ன ப்ராப்ளம், அங்க எங்கடி இருக்குது வாக்கு தத்தம், எனக்கு ஏதடி, ஏற்கனவே எனக்கு 5 ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி காட்டுது, இப்ப இருக்கிற ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு இல்லைன்றாரு, வாய்ப்பே இல்லை, பொய் சொல்ற. அப்ப சொன்னா, நீ எந்த வசனத்தை எடுத்து படிச்ச, யோவான் 4:17-18. அப்ப அவ சொன்னாலாம், பாவம் உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, நான் சொன்னது
ஒன்னு யோவான். இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க, நகோமி எதை மிஸ் பண்ணிட்டா? எதை மிஸ் பண்ணிட்டா? எதை மிஸ் பண்ணிட்டா? நல்லா சொல்லுங்க, எதை மிஸ் பண்ணிட்டா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தர்கிட்ட இருந்து வர ஒன்னுத்தையும் மிஸ் பண்ணிடாத. ஏதாவது ஒன்ன மிஸ் பண்ணா கூட ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணால என்னையே பாக்குறீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கண்ணா, ஓகேங்களா? சொல்லுங்க, ஒன்ன மிஸ் பண்ணா கூட உன் வாழ்க்கையே தலைகீழ மாறிடும். சொல்லுங்க, அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார். சொல்லுங்க, பி கேர்ஃபுல். கர்த்தருடைய வசனம் என்ன பார்க்காதீங்க, கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது உன்னையும் வெட்டும் கேட்கிறவங்களையும் வெட்டும். ரொம்ப கவனமா இரு. சொல்லுங்க, ஒன்னுத்தையும் மிஸ் பண்ணிடாத. இந்த வருஷம் நிறைய உனக்கு இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. கர்த்தர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வருஷ வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தோல்விகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? நீங்க உங்களுடைய மனசாட்சி மேல அல்லது உங்களுடைய இருதயத்தின் மேல நீங்க கை வச்சு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆண்டவரு நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்குதா, நான் எல்லா நாளும் ஜெயிக்கிறேனா அப்படின்னு பார்த்தா, பல பேருடைய வாழ்க்கையில தோல்வி மாத்திரமே முடிகிறது. ஆனா இன்னைக்கு ஒரு நான் நல்ல செய்தி சொல்லட்டுமா? ஆண்டவருடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை சுமந்தவனாய் நான் இன்னைக்கு இந்த சர்ச் மேல இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்க எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த வருஷம் the year of victory, கர்த்தர் உங்க கூட துணையாய் நின்று பெரிய ஜெயத்தை கொடுக்கறத பார்க்கத்தான் போறீங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எடுத்து வாசிங்க தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம் 6:28. தானியேலின் புஸ்தகம் 6:28. சரியவன் ராஜ்ய பாரு. நல்லா நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்க பைபிள் பார்க்க முடியலன்னா ஸ்கிரீனை பாருங்க. ஆனா பைபிள் கன்ஃபார்மா பார்த்தாகணும், அண்டர்லைன் பண்ணணும். உங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கணும், உங்க பைபிள்ல கலர்ல ஸ்கெட்ச் போட்டிருக்கணும். அதெல்லாம் நீங்க அடையாளப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம் பாருங்க. தரிவியின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அட்டென்ஷன் பிளீஸ், என்ன கவனியுங்க. தானியேலினுடைய காரியம் ரெண்டு ராஜ்யபாரத்திலையும் ஜெயமாயிருந்தது. உண்மையா இல்லைங்களா? நமக்கு ஃபேவரான ஒரு ஆட்சி வந்தா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அதுவே நமக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆட்சி வந்தா நமக்கு ஃபேவரானது நடக்காது. ஆனா இங்க தானியேலுடைய விஷயத்தை பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லட்டுங்களா? நல்லா கவனிங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஆட்சி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக இந்த வருஷம் போறத உங்க கண்கள் பார்க்கத்தான் போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்களால பார்த்து கர்த்தருடைய ஜெயத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நாம ஜெயிக்கிற பக்கம் இருக்கிறோம். சொல்லுங்க தங்கச்சிங்களா, சொல்லுங்க, நம்ம ஜெயிக்கிற பக்கம் இருக்கிறோம், உனக்கு தோல்வி இல்லை. சொல்லுங்க, யார் சொன்னா உனக்கு படிப்பு வராதுன்னு, யார் சொன்னா நீ வேஸ்ட்னு? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ வேஸ்ட் இல்லை, நீ தி பெஸ்டா மாற போற. எந்த சப்ஜெக்ட்ல டவுனா இருக்கிறியோ பாருங்க, மத்தவங்களா சொல்லுங்க, எந்த இடத்துல எல்லாம் டவுனா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் உன்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்ற போகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த வருஷம் நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இன்னும் ஒரு தைரியத்தோட சொல்லட்டுமா, ஒரு அசட்டு தைரியத்தோட, தேவனுக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய வேலைக்காரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து சொல்றேன், இங்க இருக்கிற இன்னைக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர்
ஒரு காரியத்தை அழித்து புதுசா ஒன்னு எழுதுறார். என்ன தெரியுமா? You became a victorious person. You became a successful person. ஏன் தெரியுமா? அப்பானு கூப்பிட முடியாத தானியேலின் காரியமே ஜெயமாய் இருந்தது என்றால், அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! நல்லா விசுவாசிக்கிற அளவுக்கு நல்லா தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். இயேசுவேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே, 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 சொல்லுங்க இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே, 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 சொல்லுங்க இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை பார்க்கத்தான் போது, புரியுதுங்களா? இந்த பட்டணத்தினுடைய கலங்கர விளக்கு யார் தெரியுமா? நீங்க தான். ஹல்லேலூயா! உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வரப்போகிறார்கள். கர்த்தர் இந்த இடத்தை விசாலமாக்க போகிறார். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு என்ன நடக்குதுன்னெலாம் தெரியல. யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு முன்பாக உங்களை பார்த்து வன்கண் ஆவியோடு பொறாமையோடு யாரெல்லாம் உங்கள் பேரை கெடுத்தாங்களோ அவங்க முன்பாகவே ஆண்டவர் இந்த திருச்சபையில் இருக்கிற உங்களுடைய பெயர்களை பெருமைப்படுத்துகிற நாள் தான் இந்த 2024. ஜனா அஃப்ரஷ் தகதுருபியா கர்த்தருடைய வல்லமை நடக்க போகிறது. நல்லா கவனிங்க, இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு சும்மா இல்லை. 6:28 அவன் ஜெயமா இருந்ததற்கு ஒரு 4 காரியங்கள்ல அவன் ரொம்ப கவனமா இருந்தான். இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்கணுமா? இந்த வருஷம் கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா? நெடுநாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் முடியணுமா? இந்த வருஷம் குழந்தை இல்லாத உங்களுக்கு கர்த்தர் புத்திர சுவிகாரத்தை கொடுக்கணுமா? இந்த வருஷம் கர்த்தர் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா? எந்த இடத்துலலாம் யாரும் உங்கள் கண்ணீரை பாத்திரக்கூடாது, ஐயோ யாருக்கு முன்னாடியெல்லாம் அழுதுறக்கூடாது, ஐயோ நான் ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் ஆனால் எனக்குள்ளே வாழ்கிறதால இந்த இக்கட்டான சூழ்நிலை யாருக்கோ தெரியக்கூடாதுன்னு சொல்லி உள்ள புழுக்கத்தோடு உட்காந்துருக்கிறீங்களா? தெர் இஸ் அ வேர்ட் ஃபார் யூ, தெர் இஸ் அ ப்ரொஃபட்டிக் வேர்ட் ஃபார் யூ. என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த வருஷம் உன் கண்ணீரை தொடச்சி உன்னை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்த போகிறார். பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த கை தட்டுறது எப்படி தெரியுமா தட்டணும்? அது ஒரு அடையாளம் ரிசீவ் பண்றதுக்கு. நீங்க கை கட்டிட்டு ஸ்டைலா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அப்படிமா இருக்கு, எவனுக்கு நடந்தான்ப்பா வர எல்லாரும் இதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. நான் சொல்லட்டுங்களா, கர்த்தரை நம்புனீங்கன்னா ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா? நான் சொல்லட்டுமா? இக்கட்டான சூழ்நிலையில உன் காரியம் இந்த வருஷம் ஜெயமா முடியும். நான் சொல்லட்டுமாமா? இந்த வருஷம் கர்த்தருடைய வல்லமை உங்க வீடுகளுக்குள்ள வரும். கர்த்தருடைய தூதர்கள் தேவ பிரசன்னம் இந்த திருச்சபைக்குள்ள ஒரு மைட்டி பிரசன்ஸோடு கூட தேவ ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்க பாப்போம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சொல்லுங்க வசனத்தை, சொல்லுங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே 23 நினைக்க மாட்டேன். சொல்லுங்க 23 நினைக்க மாட்டேன், 22 நினைக்க மாட்டேன், 24 சொல்லுங்க, 24 நான் பாருங்க, நான் எங்கிருந்து பேசுறேன்னு எனக்கு தெரியும், நான் யாரை கொண்டு பேசுறேன்னு எனக்கு தெரியும். பாருங்க, இந்த தானியேல் ஜெயித்ததற்கான 4 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது காரியம், அவன் எப்படி ஜெயித்தான், எடுத்து வாசியுங்க. தானியேலின் புஸ்தகம் 1:8 வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும்
தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே எங்க என்ன பண்ணிக்கொண்டு சொல்லுங்க, என்ன பண்ணிக்கொண்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நல்ல தீர்மானம் நன்மைகளை கொண்டு வரும். இன்னைக்கு ஆண்டவர் என்னமா சொல்றாரு, தானியேல போல உன்னுடைய காரியமும் இந்த வருஷம் ஜெயமா இருக்கணும்னா நீ டிவைன் டிசிஷன், தெய்வீக தீர்மானங்களை இன்னைக்கு எடுக்கணும். இன்னும் இந்த மாதம் முடியல, இதுலயே எத்தனை பேர் பைபிள் படிக்கிறத நிறுத்திக்கிட்டீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் ஜோம் பண்றத நிறுத்திட்டீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் ஊழியத்துக்கு வரத நிறுத்திட்டீங்கன்னு தெரியல. கர்த்தர் இன்னைக்கு ஒரு ரீஃப்ரெஷ் பண்றாரு. என்ன தெரியுமா, நீ எடுத்த தீர்மானத்திற்குள்ள திரும்பி வா, திரும்பி வா. தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு, நல்லா கவனிங்க, என்ன பாருங்க நீங்க நோட்ஸ் எழுதுறதை விட என்ன நல்லா கவனிங்க. தானியேல் தன்னுடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணினான். தானியேலுடைய தீர்மானம் என்னவோ இருந்தது, ஆனா நீங்க இன்னைக்கு எதிர தெரியுமா தீர்மானம் பண்ணணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6 எடுக்க வேண்டாம், என்ன பாருங்க, 6 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 19 வசனம் முடிய ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது. கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துர்ராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அப்புறம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹலோ சர்ச், சபையே, சபையே, சபை என்ற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா இந்த 7 காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு பாரு. சும்மா இல்ல, ஆண்டவர் உன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் பாருங்க, பாவத்திற்கு விரோதி, பாவிகளுக்கு சிநேகிதர். அவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். அந்த ஆண்டவர் எதை தெரியுமா சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கணும்னா எனக்கு பிடிக்காத சில காரியங்கள் உனக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, யோபு சொல்றான் 31 அதிகாரம் 1 வசனத்துல, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். நீங்க நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா சகரியா 8 அதிகாரம் 16-17 உண்மையை பேசு, ஏற்க நியாயம் தீரு, இருதயத்துல யாருக்கோ தீங்கு நினைக்காத. ஹலேலூயா, ஹலேலூயா. நல்லா கவனிக்கணும், என்ன நல்லா கவனிங்க, நான் வேக வேகமா சொல்லிவிட விரும்புகிறேன். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் தூக்கி எறிய பழகு. ஹலோ, நாம போடுற வேஷத்தை பாஸ்டர் நம்பி ஏமாந்துடலாம், நாம வாழ்கிற வாழ்க்கைய நம்ம கணவன் நம்பி ஏமாந்துடலாம், மனைவி நம்பி ஏமாந்துடலாம், நம்ம அரசாங்கம் ஏமாந்துடலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அது என்ன தெரியுமா, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், பாவத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். என் ஸ்கூல்ல படிக்கிறவங்க, என் காலேஜ்ல படிக்கிறவங்க யார் எப்படி இருந்தாலும், நான் தாமரை இலையில இருக்கிற தண்ணியை போல, யோசேப்பை போல, யார் என்ன இழுத்தாலும் என் கோட்டையே கழுத்திட்டு தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி பரிசுத்தத்தில் ஒரு தீர்மானத்தோடு நீ நின்னா இந்த வருஷம் நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்து நல்லா ஆராதிக்கிறோம், ஆனா உங்க வீட்டுக்குள்ள சினிமா பாடல் ஓடுகிறதா, உங்க வீட்டுக்குள்ள எந்த சீரியல் ஓடுகிறது, உங்க வீட்டுக்குள்ள எந்த நிகழ்ச்சி ஓடுகிறது? நீங்க நம்மளை ஏமாத்திரலாங்க, ஆனா 7 கண்களை உடையவர் பார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஏல சபையில இருக்கும் பொழுது அந்நிய பாஷை பேசுற, சபையை விட்டு வந்துட்டா அநியாயத்துக்கு பேசுற. சபையில இருக்கும் போது பாப்போமே, சிவா ரபா கபா கபான்வாங்க, அப்படி வெளியில போகும்போது யாருன்னா காலை மெரிச்சிட்டோம், சிஸ்டர் கண்ணு தெரியலையா உங்களுக்கு, நீங்களே ஏன் சபிச்சுக்கு போறீங்க, காலை மெரிச்சிட்டு போறீங்க, விளங்குவீங்களா? ஆனா சபைக்குள்ள என்ன பேசுன, நீ அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் வேதம், போடுறதெல்லாம் வேஷம். ஹலோ,
நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ஜெயத்தை பார்க்க முடியாது. ஆனா தானியேல் என்ன தெரியுமா பண்ணா? இருதயத்திலே தீர்மானம் பண்ணா. நான் சொல்லட்டுங்களா, நீங்க இந்த வருஷம் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தேவை டிவைன் டிசிஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டிவைன் டிசிஷன் சொல்லுங்க. நல்ல தீர்மானத்தை எடு, நல்ல தீர்மானத்தை எடு, நல்ல தீர்மானத்தை எடு சொல்லுங்க. கலாத்தியர் என்ன பாருங்க, என்ன பாருங்க, கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் இருக்கிற எல்லா காரியத்தையும் அருவறுத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்து எவ்வளவு அழகா பாடுனீங்களே, குப்பையிலிருந்து உயர்த்தி நீரையா, குழந்தைய போல உள்ளம் மாற்றி நீரையா, அப்படியே பாடும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆரா. ஆண்டவர், ஆண்டவர் என்னமா பண்ணுவாரு? குட், குட், நைஸ், ரொம்ப அழகா இருக்கும் வாய்ஸ். நீ என்கிட்ட அன்பு கூறுறது இருக்கட்டும், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படிங்க அன்பு கூற முடியும்? இங்க உட்காந்துட்டு இருக்கிற எத்தனை பேர் சொந்த அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசாத ஆட்கள்? இங்க உட்காந்துட்டு இருக்கிற எத்தனை பேர் என்னுடைய மாமியாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எதற்கு எப்பொழுது நித்திரை அடைவார்கள் என்று? இங்க உட்காந்துட்டு இருக்கிற எத்தனை மாமியார்கள் உங்க மருமகளை பார்த்து என்னைக்கு இவ கால் எடுத்து வச்சாலோ அன்னைக்கே வீடு ரெண்டாச்சு. ஆனா இங்க வந்து என்ன பாடுறோம்? அன்பு கூறுவேன். அன்று பாப்பாரு, நீ நல்லாதான் அன்பு கூறுற, ஆனா மருமகளை நேசிக்கிறது இல்லை, மருமகனை நேசிக்கிறது இல்லை, மாமனாரை மதிக்கிறது இல்லை, பிள்ளைங்களை எப்படிலாம் இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களை அடிக்கிற அடியை பார்த்தா சில பிள்ளைகள் நினைக்கிறது என்னை பெற்றது தாயா இல்லை பேயா. நம்மளெல்லாம் உஷாராயிட்டான். இப்போ அம்மா அடிக்க போறாங்க கிச்சன்ல இருக்கிறாங்கன்னா அம்மா அங்கிருந்து தோசை கரண்டியே தான் அனுப்புவாங்க, அவன் பெட்ஷீட் எடுத்துட்டு ரெடியா நிற்கிறான், அவன் பவர் ரேஞ்சர்ஸா இல்லை ஆயிட்டான். உன் பிள்ளைய எப்படிமா வளர்க்குற? உன் பிள்ளை ஃபெயில் ஆகிட்டா என்ன சொல்கிற? அங்கே பார், எதிர் வீட்டில் இருக்கிற பையனை பார், அந்த பொண்ணை பார், அவள் எப்படி படிக்கிறா பார், என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்கிற, நீதனமாக சொன்ன அங்கே பார்க்க சொல்லி அதை அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறேன். ஹலோ, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். ஐயா, உங்கள் வார்த்தை தாயா உங்களுக்கு வாழ்க்கை? நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதான் நடக்கும். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நல்ல டிசிஷன் எடு. வாலிப பிள்ளைங்களாம் சொல்லுங்க பார்ப்போம், நல்ல டிசிஷன் எடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்துக்குள்ள ஒரு முறையாவது பைபிளை படித்து முடிச்சுடு. தெரியுங்களா, நான் என் சர்ச்சில் சவால் விட்டுருக்குறேன், யார் ஒரு முறை பைபிளை படித்து முடிக்கிறீங்களோ இந்த வருஷம் அவங்களுக்கு 3000 ரூபீஸ் கிஃப்ட்டு. இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு முறையாவது பைபிள் படித்த ஆட்கள் இருக்கிறீங்களா? உங்கள் பைபிளை வாங்கினா சொல்லிடுவேன், நீங்கள் பைபிள் படித்த ஆளா இல்லையான்னு. ஆனால் உங்களுக்கு வாட்ஸ்அப் தெரியும், உங்களுக்கு ஃபேஸ்புக் தெரியும், உங்களுக்கு இன்ஸ்டா தெரியும், கண்ட குப்பை தெரியும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னன்னு தெரியாது. இல்லை நம்ம பிள்ளைங்களை அது படி இதை படி அங்கே போகணும், ஃபாரின் போகணும், இது போகணும், அது போகணும்னு சொல்கிறீங்களே, உங்கள் பிள்ளைக்கு வசனம் தெரியுமா? ஆ தெரியுமே. என்னது? கர்த்தரின் பேப்பராக இருக்கிறார், நான் பேனாவாக இருக்கிறேன். இன்னும் இன்னும் கர்த்தர் மெய்ப்பராகவே இருக்கிறார். கர்த்தர் மெய்ப்பரெல்லாம் தாண்டி ராஜாவாக திரும்ப வரப்போகிறார். இன்னும் ஒரே வசனம் இல்லை, ஏதாவது ஒரு வசனம் சொல்கிறா தம்பி அப்படின்னு கேட்டால், இயேசு கண்ணீர் விட்டார், நான் உன்னை பார்த்து கண்ணீர் விடாமல் இருந்தால் சரி. எல்லாம் கற்று தரீங்களே, ரைம் சொல்லனா அடிக்கிறீங்களே, ஃபெயில் ஆகிட்டா அடிக்கிறீங்களே, சண்டே ஸ்கூலில் சொல்லி தருகிற வசன நோட்டை என்னைக்காவது உங்கள் பிள்ளைங்ககிட்ட இருந்து வாங்கி பார்த்துருக்குறீங்களா? இன்னைக்கு அக்கா என்னடா வசனம் சொன்னாங்க கேட்டிருக்கிறீங்களா? நான் சொல்லட்டுங்களா, ஒரு எழுப்புதல் இந்திய தேசத்தை சந்திக்க போகிறது. அந்த நாளில் தேவன் வல்லமையாய் பயன்படுத்த போகிற பாத்திரங்கள் தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கெல்லாம். ஏன் தெரியுங்களா? கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஹலோ, சாதாரணமா நினைக்காதீங்க இந்த எவ்வன ஜனத்தை. கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த பொறுப்பு உங்க மேல இருக்கிறது. ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாள் முழுவதும் நான் போனை யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு நாள் முழுவதும் டிவியை பார்க்க மாட்டேன், ஒரு நாள் முழுவதும் வேதத்தை மாத்திரமே பார்க்க போகிறேன், படிக்க போகிறேன், ஒரு நாள் மனுஷர்களே பார்க்க போறதில்லை, ஆண்டவரை மட்டும் பார்க்க போறேன், அரை கதுவை சாத்தி இந்த மாதிரி தீர்மானம் எடுங்க.
அதை விட்டு தீர்மானம் எடுப்பேன் பாருங்க. செத்தாலும் சாவேனை தவிர்த்து உன் வீட்டு வாசப்படியில் நான் காலை வைக்க மாட்டேன். செத்த பிறகு உன்னையே வீட்டுள்ள வைக்க மாட்டோம், தூக்கி வெளியில் வச்சிடும். ரெண்டு நாள் வைப்போம், ஆட்டோமேட்டிக்காக கார்பரேஷனில் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இருக்கும் போது பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா, செத்தாலும் சாவேன். யாரா? தம்பிக்கிட்ட, அண்ணங்கிட்ட. உன் முகத்தை பார்க்க மாட்டேன்டா. கர்த்தர் சொல்லுவார், நீ பரலோகம் வருதே கஷ்டம்டா, ஏன்னா உன் தம்பியும் அங்கே வந்துடுவான். நீங்கள் ரெண்டு பேர் கோணையாக இருந்தீங்கன்னா பரலோகம் உருப்படாதரா. எவனா ஒருத்தன் நரகத்துக்கு போயிடுங்க, நீயே போயிட்டு பெஸ்டா. ஹலோ, இன்னைக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. தானியேல் ஜெயித்ததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் பண்ணினான். அடுத்தது அவன் ஜெயித்ததற்கான ரெண்டாவது காரணம் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2:17. மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி. யாரை நோக்கி? யாரை நோக்கி? பரலோகத்தின். யாரை நோக்கி? பரலோகத்தின். யாரை நோக்கி? பரலோகத்தின். அவன் மாத்திரமா இல்ல, தன்னுடைய தோழர் ஞானிகளோடவா? எவ்வளவு ஒரு ஹார்ட்ல நல்ல கவனிங்க. ரெண்டாவது, நீங்க இந்த வருஷம் உங்களுக்கு எது பிள்ளைங்களை நல்லா கவனிக்கிறீங்களா? குட்டி பிள்ளைங்களை நல்லா கவனிங்க, எல்லாமே நல்லா கவனிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் நீங்க முதல்ல சொல்ல வேண்டிய இடம் எது தெரியுங்களா? தேவனிடத்தில். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகணும். மார்க் எழுதின சுவிசேஷம் எழுதிக்கிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15:34. மார்க் 1:35. சங்கீதம் 130:6. நீதிமொழிகள் 8:17. சங்கீதம் 119:147. ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 15:34. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35. சங்கீதம் 130:6. சங்கீதம் 119:47. நீதிமொழிகள் 8:17. இந்த எல்லா வசனத்தையும் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து படிச்சிங்கன்னா, இயேசு பிதாவோடு எப்பவுமே ஒரு கனெக்ஷன்ல இருந்தார், தேவனோடு எப்பவுமே பேசிட்டு இருந்தார். நல்ல கவனிங்க. ரெண்டாவதா நீங்க ஜெயிக்கணும்னா, டைம் இல்ல, நான் வேகமா போறேன். ரெண்டாவதா நீங்க ஜெயிக்கணும்னா இந்த வருஷம் நீங்க எங்க தெரியுமா கவனமா இருக்கணும்? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், கடைசியா எப்ப இயேசப்பா கிட்ட பேசுன? பதில் சொல்லுங்க அதுக்கு. பாருங்க, தினைக்கும் அப்படிலாம் இல்லை, நான் கேட்ட கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசியா எப்ப இயேசுசாமி கிட்ட பேசுனீங்க? இயேசுசாமியா அப்படின்னா யாரு? அந்த ஆசாமி எனக்கு தெரியாத யாரு? இயேசுசாமினா யாரு? ஓ, சண்டே ஆனா போய் பார்ப்போம். அவரா அப்படின்னு உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஆபத்து. உங்க அப்பா அம்மா கிட்ட எப்ப கடைசியா பேசுனீங்க? உன் ஃப்ரெண்டு கிட்ட எப்ப கடைசியா பேசுன? இப்ப கூட வரும்போது பேசினே தான் வந்தேன். எப்போ உங்க மனைவி கிட்ட பேசுனீங்க? எப்போ உங்க கணவன் கிட்ட பேசுனீங்க? அதையான் பாஸ்டர் கேக்குறீங்க? வரும்போது சண்டை போட்டுன்னே தான் பாஸ்டர் வந்தோம். லேட் ஆயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து செகண்ட் சர்வீஸ், இவர் ஒரே சர்வீஸா வச்சிருக்கலாம் போல இருக்குது. ஏன் இப்படி பிரிச்சாருன்னு தெரியல. நான் வரும்போது அதை தான் பாஸ்டர் பேசிக்கிட்டே வந்தேன். எத்தனை பேர் அப்படி பேசுனீங்கன்னு தெரியல இல்ல. ஆனா நான் கேட்ட கேள்வி என்னம்மா, கடைசியா எப்போ இயேசுசாமி கிட்ட பேசுனீங்க? அது டிசம்பர் மாதம் கடைசி 3 நாட்களிலே சுத்திகரிப்பு கூட்டத்திலே பேசினேன். அதற்கப்புறம் January 1 பேசினேன். அதோடு என்னுடைய மொபைலை நான் ஏசுக்கும் எனக்கும் நெட்வொர்க் கட் ஆகிவிட்டது. எப்பொழுதாவது ஆபத்து வந்தால் ஏடிஎம் மிஷின் போல போய் எரேமியா 33:3 எஸ்ஐயா எனக்கு கொடுங்கய்யா, டாட்டா போயிட்டு வரட்டா. ஓ, தட் இஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப். இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கணுமா? தானியேலுடைய வார்த்தை பாருங்க, என்ன தெரியுமா, என்ன தெரியுமா சொல்றான்? பரலோகத்தின் தேவனை நோக்கி. அவனுக்கு எது நடந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா வருவான்? தேவனிடத்துல. இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கணும்னா எந்த ஒரு தங்கச்சிமா நல்லா கவனிங்க, படிக்கிற பிள்ளைங்க நல்லா கவனிங்க. டியூஷன் ஓடுறீங்கல்ல, டியூஷனை கொஞ்சம் நிறுத்திட்டு முதல்ல ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க, ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிட்டு நீ அப்புறம் டியூஷன் போயேன். இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு டியூஷனே தேவைப்படாது.
யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவர் அவனுக்கு கொடுப்பார். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால, தலைமையில கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இன்னையிலிருந்து எனக்கும் இந்த உலகத்திற்கும் உலக ஆசைக்கும் இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் நான் கட் பண்ணுறேன். சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு நியூ பிகினிங் இன்னிலிருந்து ஆரம்பிக்கட்டும். சொல்லுங்க, ஐ எம் கனெக்ட் வித் கரெக்ட். சொல்லுங்க, ஐ எம் கனெக்ட் வித் கரெக்ட். அந்த கரெக்ட்னா யார் தெரியுமா? ஜீசஸ். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இனிமே எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற தொடர்பு என்னைக்கும் கட்டே ஆகாது. சொல்லுங்க, சாத்தானே உன் நெட்வொர்க்கு இனிமே என்கிட்ட வேண்டாம், நான் பவர்ஃபுல்லான நெட்வொர்க்கில் இருக்கிறேன். அண்ணே சொல்லுங்கண்ணா, கொஞ்சம் கையை தூக்கி, கொஞ்சம் சண்டே ஸ்கூல் மாதிரி தானே இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்லி தானே ஆகணும். ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு பாஸ் இல்லைனே, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்னையிலிருந்து எதை செஞ்சாலும் ஃபஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன், இவைகள் எல்லாம் பின்பு இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன தெரியுங்களா? நன்மை ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் நாய் வால் மாதிரி உங்கள் பின்னாடி வரும். இந்த நாய் தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த நாய் இருக்குது பார்த்தீங்களா, எஜமானு நான் பார்க்குற வரைக்கும் அப்படியே பார்க்கும் பொழுது சாப்பிட்டுட்டு இருக்க எஜமான என்ன வேணும், இந்த சாப்பிடு அப்படின்வோம். ஆனால் அதே நாய் வாலை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும் பார்த்துருக்குறீங்களா? நீங்களும் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருப்பீங்க, ஆனா உன்னதரை பார்த்துட்டீங்கன்னா உலகம் உங்க பின்னாடி வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்க பிசினஸ்ல பார்ட்னர் ஜீசஸ், உன் ஸ்கூல்ல உன் காலேஜ்ல உனக்கு திக்கு க்ளோஸ் பெஸ்டி வேஸ்டி எதுவா இருந்தாலும் அது முதல்ல ஜீசஸ். அப்படி சொல்லிப்பார், அப்படி சொல்லிப்பார். நான் சொல்றேன், இந்த வருஷம் கர்த்தருடைய அந்த விக்டோரியா அந்த சக்சஸ் சத்தியமா பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, குட் நியூஸ். சொல்லுங்க, குட் நியூஸ். எனக்கு ஒரே ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டு, பெஸ்டி, ஏதோ ஒன்று, ஒன்னே ஒன்று, ஜீசஸ் மாத்திரம். சொல்லுங்க, நான் அவரோட கனெக்ட் ஆயிட்டேன். சொல்லுங்க, டிவைன் கனெக்ஷன். சொல்லுங்க, முதல்ல டிவைன் டிசிஷன், ரெண்டாவது டிவைன் கனெக்ஷன். இப்போ மூன்றாவது காரியம், நீங்கள் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2:29, 30 ராஜாவே, ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்கள் வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினால் அல்ல. என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, தானியேல் முட்டாளா? தானியேல் அறிவில்லாதவனா? தானியேல் யாரு? ஞானி. ஆனா அந்த தானியேலுடைய வார்த்தையை பாருங்களேன், உயிரோடு இருக்கிற என்ன கவனிக்கிறீங்களா, என்ன கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிக்காதீங்க, நான் என்ன முக்கியமானது சொல்லும்போது பிசாஸ் டைவர்ட் பண்ணிடுவான், புரியுதுங்களா? உயிரோடு இருக்கிற எல்லார பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினால் அல்ல. அவனுடைய அந்த 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 வார்த்தையை எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க ஆவியனும். அவன் என்னம்மா சொல்கிறான், எனக்கு ஞானம் இருக்குதுப்பா, உயிரோடு இருக்குதுன்னா என்ன தெரியுமா, அப்போ உலகத்தில் எவனா உயிராடு இருந்தானோ அவன் எல்லாரை விட அவன் ஞானி. ஆனால் அவன் எப்படிமா சொல்கிறான், அந்த ஞானம் இல்லைப்பா, அப்படி இருக்கிறதுனால இல்லைப்பா. நான் சொல்லட்டுங்களா, இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு டிவைன் கேரக்டர் உருவாகணும். என்ன உருவாகணும்? டிவைன் கேரக்டர். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் உண்டு என் வழி உண்டுன்னு போங்க, ஆனால் என் வழியில் யாராவது குறுக்க வந்துட்டாங்கண்ணா அவ்வளோதாங்க. எங்க நான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஏஞ்சலுங்க, ஆனால் நான் வெளியில் வந்துட்டால் பெரிய டெவிலுங்க, புரியுதுங்களா? என் காலை யாரும் மெதிக்காத வரைக்கும் நான் நல்லவங்க, ஆனால் மெதிச்சிட்டீங்களோ இது பேர் டிவைன் கேரக்டரா? டிவைன் கேரக்டரா?
ஒருத்தன் இயேசு சாமியை பார்த்து கேட்கிறான், சிலுவையில் இயேசு சாமி நிற்கிறாரு, ஏய் நீ தேவகுமாரனே ஆனால் சிலுவையை விட்டு இறங்கி வா. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதை நம்ம ரொம்ப இப்போ இருக்கிற நம்முடைய நடைமுறை தமிழில் படித்தோம்னா, நீ பிதாவுக்கு பிள்ளனா இறங்கி வா. இன்னும் தெளிவாக சொல்லட்டுங்களா, நீ உங்கள் அப்பாவுக்கு தான் பிள்ளனா இறங்கி வா. இந்த வார்த்தையை கேட்டா அதாவது சாதுவானுங்க கூட சீருவாங்க, யாரை பார்த்து சொல்ற. ஆனால் என் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த இடத்துலையும் பிதாவே இவர்களை மன்னியும். அம்மா உன்னால் மன்னிக்க முடியுதாம்மா, அக்கா அண்ணே உங்களால் மன்னிக்க முடியுதானே. மனுஷன் கோபம் வருது, அதனால தான் அப்பா எழுதினாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாருங்க, ஒரு 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 அப்பா அம்மா ஒரு சின்ன குழந்தை, அந்த பிள்ளைக்கு ஒரு மாலை பொடுதில் அவங்க அப்பா ஒரு ரெட் கலர் காரை எடுத்துகிட்டு வந்தார். அந்த காரை எடுத்துகிட்டு வந்து அப்படி அவங்களுடைய கார் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அவர் சொன்னார், அந்த பிள்ளை விளையாடி இருக்கும் போது, ஏய் டேடி புது கார் வாங்கியிருக்கேன்டா. அந்த குட்டிக்கு அதை பார்த்த உடனே ஆசையாக ஓடிச்சு உள்ளே ஓடி போய் அந்த காரை சுற்றி 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 வந்துச்சு, அழகாக வந்துச்சு. வந்துட்டு வந்து அவர் உள்ளே போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னார், மா காரை எடுத்துகிட்டு வந்துட்டோமா, புது கார் ரெட் கலர் உனக்கு பிடிச்சது அப்படிங்களாங்க. அப்படின்னு வந்து பார்த்தா அந்த புது காரில் ஒரு பெரிய கோடு, அப்படியே கம்பியினால் அப்படியே கோடு இழுக்கப்பட்டிருக்குது. இது என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததில் குட்டி பிள்ளை, அது அந்த காரில் ஒரு பெரிய கோடை போட்டிருக்குது, புது கார். அந்த அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த பிள்ளைய கோபத்தில் கொண்டு வந்து டேபிள் மேலே அப்படி கையை வச்சு அப்படியே ஸ்கேலில் டக் 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 டக்னு அடிச்சிட்டார். கையெல்லாம் அப்படியே செதஞ்சிருச்சு, இந்த விரலெல்லாம் பிள்ளை தேம்பி தேம்பி அழுது. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு, ஏங்க ஏங்க எப்படி பண்ணிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. அங்கே போனால் பரவாயில்லைங்க, எலும்பெல்லாம் ஒன்றி ஆகலை, மேலே தான் சதெல்லாம் வீங்கிட்டுருக்கு அப்படின்னு கட்டு. அந்த குழந்தை கையில் க்ளோஸை போட்டுருக்க மாதிரி இப்படி உட்காந்து அப்பாவை பார்த்து சொல்லித்தான், டேடி சாரி டேடி. அப்பா பார்க்குறாரு, டேடி நீங்கள் போயிட்டு அந்த கோடு நான் போட்டோம்ல அந்த கோடு எங்கே முடியுதுன்னு போய் பாருங்கள் டேடி அப்படின்னு. உடனே அவர் போய் வெளியில் கோடு போட்ட இடத்துலேருந்து இப்படி கவனிச்சுட்டு வந்தால் அந்த கோட்டினுடைய முடிவில் அந்த பிள்ளை ஐ லவ் மை டேடின்னு எழுதியிருந்து தான். ஹலோ, உன் குழந்தை கை நசுக்கிட்ட, உன் கொஞ்ச நேரம் கோபம் உன் பிள்ளையினுடைய விரல்களை பாதிச்சிருச்சு. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒரு காலத்துல ரொம்ப சாஃப்டா இருந்தீங்க, ஒரு காலத்துல உங்களுக்கு கோபமே வராத, ஆனா இப்ப எப்படி தெரியுமா இருக்கிறீங்க, எடுத்ததுக்கெல்லாம் டென்ஷன், எடுத்ததுக்கெல்லாம். சில பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட பேசாம சாப்பிடாம எத்தனை பேர் இருக்கீங்க, இங்க இருக்கிற எத்தனை பேர், எங்க அம்மாவை எனக்கு பிடிக்காது, எங்க அப்பாவை எனக்கு பிடிக்காது, நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஹலோ, தட் இஸ் நாட் எ டிவைன் கேரக்டர். உன் வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, உனக்குள்ள இருந்து எடுக்க வேண்டிய கசப்பை இன்னைக்கு எடுத்துரு, போய் சாரின்னு சொல்லு. புரிதுங்களா, உங்க பாவம் நீங்க மத்தவங்க பாவத்தை மன்னிச்சா உங்க பாவம் உங்க தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். சபையில வந்து உக்காந்துட்டா கர்த்தர் எதையும் கண்டுக்க மாட்டாரு, தசம பாகம் போட்டுட்டா காணிக்க போட்டுட்டா எல்லாத்தையும் மறந்துடுவார் நினைச்சீங்களா? ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யல? அவர் பேரே ஐஸ்வர்ய சம்பன்னர். நீ கொடுக்கற காணிக்கையில பரலோகத்துல கரண்ட் பில் எல்லாம் கட்டலாங்க நினைக்காதீங்க. ஹலேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கேரக்டர் மாத்திக்கோ. ஒரு காலத்துல பரிசுத்தமா வாழ்ந்த, ஆனா இன்னைக்கு உன் கேரக்டர் எப்படி இருக்கு? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சக்சஸ் வேணுமா, டிவைன் கேரக்டர். கடைசியா உன்னை சொல்லி முடிச்சு ஜோம் பண்ண விரும்புறேன். எப்ப தெரியுமா கர்த்தர் உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார்? வாசிக்கலாம் தானியேலின் புஸ்தகம் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. அண்ணா ஒரு நிமிஷம், இங்க சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்க இருக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்க, சண்டே சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்க கை உயர்த்துங்க, நல்ல கை. ஓ வாவ், சூப்பர். இவங்கெல்லாம் வாழ்க அண்ணா. இவங்க கதை சொல்லும் போது பார்த்துருக்கிறீங்களா? இவங்க கதை சொல்லியிருப்பாங்க. எப்படி இந்த தானியல் கதையை நிச்சயமா சொல்லியிருப்பீங்க. எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாங்க, பிள்ளைங்களா பாருங்க தானியல் ஒரு அண்ணாச்சி இருந்தாராம். எந்த அண்ணாச்சின்னு தெரியல முதல்ல, அந்த அண்ணாச்சி நல்லா ஜோம் பண்றான் பாருங்க. ஒரு நாள் அந்த அண்ணாச்சியை தூக்கி சிங்க கேபிக்குள்ள போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று காட்டுவாங்க. அந்த படத்துல சிங்கம்லாம் கொரோனா வந்து டயர்டா படுத்துட்டு இருக்கும். தானியலுக்கு நேரம் ஒரு ஃபோக்கஸ் லைட் எரியும். பார்த்துருக்கீங்களா அந்த பிக்சர்ல, தானியல் பரிதாபமா ஜோம் பண்ணிப்பார். இவங்க சொல்றதை பார்த்தா
ஐயோ பயங்கரமாக இருக்கும். இந்த சண்டே ஸ்கூல் அக்காலாம் வாழ்க, எங்களுக்கு முதல்ல ஒரு அண்ணன் சண்டே ஸ்கூல் எடுத்தாருன்னு அவர் எப்படி தெரியுமா எங்களை சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு வந்தார். தொடர்ச்சியாக, ஏய் நீங்கள் பரலோகம் போனால் சும்மா நினைக்காதீங்க, என்ன இருக்கும் தெரியுமா, என்னென்ன இருக்கும், நீங்கள் முதல்ல இப்படி வாசலில் காலை வைப்பீங்கல்ல, ஆமாண்ணே, ஒரு பெரிய தர்பூசணி பழம் இருக்கும். நான் எனக்கு ஏற்கனவே நம்ம சாப்பாட்டுறாமல் எப்படின்னு இருக்கும். அவர் சொன்னார், அதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கத்தி கொடுப்பார், அதை நீ கட் பண்ணி அந்த தர்பூசணிக்குள்ளே தான் நீ வரணும். நான் அப்படியே உட்காந்து நல்லா இருக்கும் போல இருக்கு. நான் அவரை கேட்டேன், அண்ணா அப்படி உள்ளே போன உடனே மேலே அப்படியே சக்கரை அந்த ஸ்வீட்டாக இருக்கும்ண்ண, எறும்பெல்லாம் கிடைக்காது, அதை நீ உடச்சிட்டு அந்த பக்கம் வந்தீங்கன்னா பால் ஆறா ஓடும், நீ அதில் குளிக்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான்லாம் அப்படி தான் பரலோகமே இருக்குன்னு நினச்சிட்டேன். அதில் என்ன தெரியுங்களா, அவர் சஸ்பெண்ட் வைப்பார், இன்னைக்கு இதோட முடிக்கிறோம், அடுத்த வாரம் பாலுக்கு அப்புறம் என்ன இருக்குது, அடுத்த சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வந்த உடனே பாட்டு சொல்லி கொடுப்பார், அண்ணா கதைண்ண எதில் விட்டேன், அண்ணா பாலில் விட்டீங்கண்ணே, பால்லையா விட்டேன், அவரே யோசிப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்தீங்கன்னா அப்படியே தேனா ஓடும். ஆனால் நம்ம சிக்கிக்க மாட்டோன்னே, ஆண்டவர் நம்ம மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பார். அவருக்கு என்னன்னா நாங்கள் எப்படியாவது இயேசுவை பிடிச்சிக்கணும், அவர் என்னன்னு, அதுதான் இந்த சண்டே ஸ்கூல் அக்காலாம் வாழ்க்கைன்னு அவங்க சொன்ன அந்த கதையெல்லாம் நம்பி பரலோகம் அப்படி தான் இருக்கணும். இதில் வர என்ன தெரியுங்களா, அப்படியே நீங்கள் பரலோகத்தில் போனீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரோட் லைட்டில் அவங்க கூட தங்கத்தில் இருக்கணுவார். எங்களுக்கு எப்படி பார்த்தலாம், நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திராட்சை பழமும் இருக்கணுவார். நாங்கள் அப்படியே யோசிப்போம், அப்படியே ஜூஸ் போட்டு அப்படியே குடிக்கலாம்ல. இல்லை இப்போ இந்த அக்காங்கெல்லாம் நம்மளுக்கு பதில் சொல்ல போகிறாங்க பாருங்கள். தானியேல் சிங்கத்தின் இடத்திலிருந்து தப்பினதற்கு காரணம் ஜபமா பரிசுத்தமா? நான் கேட்டது கேள்வி, எதனா தப்பித்ததற்கு ஜபமா பரிசுத்தமா? பரிசுத்தம்னு சொல்றவங்களா கை தூக்குங்க எல்லாருமே. தூக்கலாமா வேண்டாமா? சில பேர்லாம் பார்த்துருக்குறீங்களா, பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பாதிலே நிற்பாங்க. எதனா கேட்டால் இப்படி இறக்கிடலாம், இல்லை இப்படி தூக்கிடலாம், புரியுதுங்களா? ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு, இல்லைனா உங்கள் பேர் இன்னிலிருந்து மிஸ்டர் வாந்தி என்று அழைக்கப்படும். ஓகேங்களா, பைபிள் தான் சொல்லுகிறது, இல்லை நான் சொல்லலை. சொல்லுங்கள், தானியேல் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பித்ததற்கு காரணம் அவனுடைய பரிசுத்தமாக ஜபமா? பரிசுத்தம், கை தூக்குங்க. பரிசுத்தம்லாம் அங்கே பரிசுத்தம்னா கையை தூக்குங்க. ஓகே சரி, இறக்கிடுங்க. ஜபந்தாங்க அப்படின்றவங்க கை தூக்குங்க. சரி, இப்போ ரெண்டுத்துக்குமே கை தூக்காமல் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கிறீங்களே, நீங்களாம் யார்? அந்த படுபாவி என்ன பண்ணனும் யாருக்கு தெரியும்? அவனை நான் பார்த்தது கூட இல்லை. எந்த தானியல்? அந்த மூணாவது தெருவில் இருக்கிறான் அவனா? அவன் சரியில்லையே. நான் பைபிளில் இருக்கிற தானியலை சொல்கிறேன் பாருங்க. தானியல் ஜெயித்ததற்கான காரணம் என்ன தெரியுங்களா அண்ணா? இப்போ வாசிங்கண்ண. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பாருங்க, பைபிளை படிக்கும்போது இப்படிதான் படிக்கணும், கட்டி போட்டார். அதனென்றால், அது ஏனென்றால், அவருக்கு முன்பாக ஏன் தெரியுமா கட்டி போட்டாரு? நான் ஜபம் பண்ணதுனால இல்ல, நான் பரிசுத்தமா இருந்ததுனால மாத்திரம் இல்ல, அது ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடும் செய்ததில்லை. நம்ம எப்படி தெரியுங்களா? எல்லா கர்த்தருக்கு தெரியும், நீ ஒண்ணு பேசாத, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார், நான் எப்படி இருக்கிறேன். நம்ப ஆளுங்க கர்த்தர் இறங்கி வந்து பதில் சொல்ல மாட்டார்ல, அதனால எல்லா பழியும் ஆண்டவர் மேல போட்டுருது. ஆனா இங்க தானியல் என்ன தெரியுமா சொல்றான், நான் தேவனுக்கு முன்பாகவும் எப்படி தெரியுமா இருந்தேன், குற்றமற்றவனா இருந்தேன், ராஜாவாகிய உமக்கும் நீதி கேடு. அப்படின்னா என்னன்னா, பேலன்ஸ்டான மைண்ட் அவனுக்கு இருந்தது. நீங்க ஜெயிக்கணுமா, உங்களுக்கு தேவை டிவைன் மைண்ட், ஒரு நல்ல மனசு, ஒரு நல்ல சிந்தனை. இது இருந்தாலே பிலிப்பியர் 4:8 வாசிக்கிறோம், நாம சிந்திக்க வேண்டியவைகள் என்னன்னு சொல்லி அதை மாத்திரம் படிச்சுட்டு முடிக்கலாமா? 8 காரியங்கள் இருக்கிறது பிலிப்பியர் 4:8 பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். உங்க சிந்தனைக்குள்ள இந்த 8 காரியம் இருந்தா நீங்க தெய்வீக சிந்தனை உடையவர்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நான்கு காரியங்களை சொன்னேன். உங்க காரியம் ஜெயமா இருக்கணும்னா முதல்ல டிவைன் டிசிஷன், ரெண்டாவது டிவைன் கனெக்ஷன், மூணாவது டிவைன் கேரக்டர், நாலாவது டிவைன் மைண்ட். திரும்பவும் சொல்றேன், தெய்வீகமான தொடர்பு தீர்மானம், ரெண்டாவது தெய்வீகமான தொடர்பு, மூணாவது தெய்வீகமான குணம், நான்காவது தெய்வீகமான சிந்தனை. இந்த நாலு காரியம் இருந்தால் அப்பான்னு கூப்பிட முடியாத தானியேலே ஜெயத்தை பார்த்தானா, அப்பான்னு கூப்பிடுகிற உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும்.